ஆல் இண்டியா ரேடியோ திவ்ய நாம சங்கீர்த்தனம் தொடர் இசை நிகழ்ச்சி. ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகள் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா, ஆலோசகர் டி எஸ் பார்த்தசாரதி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு டாக்டர் விஜயலட்சுமி சுப்பிரமணியம். மேலுகோ தயாநிதி. திருப்பள்ளி எழுச்சியில் இரண்டாம் பாடலான இந்த கிருதி சௌராஷ்டிர ராகம் ரூபக தாளத்தில் அமைந்துள்ளது. பொற்கிண்ணத்தில் பாலும் வெண்ணையும் வைத்துக் கொண்டு தாம் காத்திருப்பதாகவும், பகவான் கண்விழித்து அவற்றை அமுது செய்ய வேண்டும் என்றும் தியாகராஜர் வேண்டுகிறார். Thank you.
யுகவே நாபாலி தெய்வமா, காற்றை புசிக்கும் ஆதிசேடன் என்னும் மிருதுவான படுக்கையின் மீது நீ அமர வேண்டும். உனது தம்பியருடனும் உனக்கு இனிய தாம்பூலம் அளிக்கும் ஜனகன் திருமகளுடனும் தியாகராஜன் வணங்கும் தெய்வமாகிய நீ விளங்க வேண்டும் என்று போற்றும் இப்பாடல் நீலாம்பரி ராகம் ரூபகதாளத்தில் அமைந்துள்ளது. ಭೂಮಿ ಸುರತೋನು
సమ్మతమున త్యాగరాజు సన్నుతి సేయగను సమ్మతమున త్యాగరాజు సన్నుతి సేయగను లాలియుగే லாலி. ஏழு சரணங்கள் அடங்கிய இந்த கீர்த்தனை கேதார கௌள ராகம் செம்பதாளத்தில் உள்ளது. அடியார்களுக்கு தொண்டு புரிந்து நீ களைப்பு அடைந்திருப்பாய். நான் உனக்காக மலர்களை பரப்பி மஞ்சம் அமைத்துள்ளேன். நீ அதில் அமர்ந்து களைப்பாற வேண்டும் ராமா என்று கவி வேண்டுகிறார். Thank you.
सर्वकलित शचाप खल शिवो गरणा अरुणाजलि भशरण असुर मद हरणा करकलित शचाप खल शिवो गरणा अरुणाजलि भशरण असुर मद हरणा उड़ीनोत संपूर्ण शशि वदन करुणारस गदकाम मुनि शरण
ஆரத்திக்கு மங்கள ஹாரதியிரே. ஆரத்தி எடுக்கும் கீர்த்தனைகளுள் ஒன்றான இப்பாடல் ஆரபி ராகத்தில் ஆதி தாளத்தில் பாடப்பெறுகிறது. கவிதை சுவை ததும்பும் சாகித்யத்தில் சந்திர சூரியர்களை கண்களாக உடைய ராமபிரான் சாகேத்தபதி என்றும் சீதாபதி என்றும் கோசலபதி என்றும் அழைக்கப்பெறுகிறார். திவ்ய நாம சங்கீர்த்தனம் தொடர் இசை நிகழ்ச்சியில் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகள் கேட்டீர்கள். பாடியவர்கள் டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா, சுகந்தா காலமேகம், சங்கீதா சிவகுமார், வி ஆர் கிருஷ்ணன், கே சாய்சங்கர், டாக்டர் எஸ் சுந்தர், பிரசாத் வெங்கட்ராமன், உமா, கீதா.